அப்படி தெரிவித்தவுடனே சபைகளிலே வெற்றி பெற்ற இந்த கர்ணனுக்கு மனம் உடைந்து உடைந்து மனம் தளர்ந்து தேகம் கை காலெல்லாம் சோர்ந்து நடுநடுங்கி நடுநடுங்கி வெற்றி பெற்ற இந்த கர்ணனுக்கு எழுகுளத்தான் என்று எனக்கு பெயர் கிடைத்தது. ஆமா அப்படி என்று பதில் உரைக்க முடியவில்லை. மௌனமாக நின்று எந்த வார்த்தையும் என்னிடத்தில் வாயில் வரவே வர முடியாமல் தயங்கிக் கொண்டு தலை வணங்கி அசிங்கப்பட்டு சபைதரிலே நின்று விட்டு விட்டீங்க. வீடு ஒரு ஒருத்த வார்த்தைக்கு நான் பதில் உரைக்க முடியவில்லை. ஆமா ஐயா சபைதரிலே வெற்றி பெற்று விட்டோமே. ஆமா இப்படி ஈழ்குளத்தான் எனக்கு பெயர் கிடைக்கிறது. யாரை நினைப்பது அப்படி என்று தலை வணங்கி அசிங்கப்பட்டு நின்னேன். அந்த நேரத்துல பீஷ்மாசாரி சொன்ன வார்த்தைக்கு கௌதம மகா முனிவர் அமர்ந்து கொண்டிருந்தார் சபைதரிலே. சபைதரிலே நிறுத்துங்கள் சபை என்று சொன்னாயா? கர்ணனை பார்த்து ஏழுகுலத்தான் ஜாதிக்கெல்லாம் கீழே சபை என்பது என்ன? பொது 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 தடாகம் என்பது என்ன? பொது பொது பள்ளி என்பது என்ன? பொது 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 இதுக்கு ஒன்றுக்கும் ஜாதி மதம் கிடையாது. வெற்றி பெற்றவன் கர்ணன், அவனை ஈழுகுலத்தான் என்று சபைதரிலே அசிங்கப்படுத்துகிறாயே. அப்படி என்று யார் கேட்டது? கௌதம மகாமுனி கொஞ்சம் தகரியம் வச்சு நமக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க சபையில. அப்படி என்று கௌதம மகாமுனிவர் என்ன கேட்டா தெரியுமா? பீஷ்மாசாரியை பார்த்து, பீஷ்மரே கர்ணன் ஈழ்குலத்தான் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழானவன் என்று சபைதரிலே அவன் அசிங்கப்படுத்தி விட்டாய். வெற்றி பெற்றவன் கர்ணன், ஆனா இந்த நேரத்தில் நீ அசிங்கப்படுத்தின. அப்படி பார்க்க போனால் சரவண வயலில் அவன் இருக்கின்றார் முருகப்பெருமான், அவர் என்ன ஜாதி? அவர் என்ன ஜாதி? அலைகடலில் தூய்ந்தோர் மாலாகி கண்ணன் இருக்கின்றான், அவர் என்ன ஜாதி? இதோ கைலாயமை ஊரடியாக கலந்திருக்கிறார் முக்கந்தாராகிய பரம கடவுள், அவர் என்ன ஜாதி? அவர் என்ன ஜாதி? மூவர் ஜாதியும் நீ சொன்னேயானால் சபைதரிலே கர்ணனை நானே வெளியேற்றுகிறேன். சபை என்பது பொது, பொது என்பது பொது, தடாகம் என்பது பொது, பொது வெற்றி பெற்றவன் கர்ணன், இது மூன்றுக்கும் பேதம் கிடையாது. படித்திருந்தா ஒரு மனிதன் கலெக்டர் ஆகலாம். கண்டிப்பா. அப்படி என்று உரைத்தவுடனே அப்பதான் ஒரு மனதை வந்து என் தம்பி பார்த்தார் அமர்ந்து கொண்டு, என் தம்பி துரியோதனன் அரவகொடியோன் மனகாமுடியோன் அண்ணனுக்கு இந்த நிலைமை வந்து விட்டது. அண்ணா அண்ணா கர்ணா, நண்பனை பார்த்து அண்ணா கர்ணா என்று என்னை பாசத்தோடு வரவழைத்து இந்த அங்கு தேசம் இருக்கிறது. ஆமா மன்மதனுடைய அங்கத்தை எரித்த இடம் இந்த அங்கு தேசம். அங்கு தேசத்தை எனக்கு பட்டமாக கொடுத்து மணிமுடி சூட்டி தம்பி துரியோதன இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய சொத்துக்களை பொருள்களை எல்லாம் இடத்துல கொடுத்து, ஏன் என் தம்பி என்ன படைத்தவன் தெரியுமா? தனராக படைத்தவன். ஓஹோ தனராக படைத்தவன். ஆமா நம்ம கையில கிடையாது. கிடையாது தம்பி துரியோதன கையில தனரேக இருக்கும் இருக்கிறது. இப்படி இப்படி காட்டி கையை தூக்கணும்னா மேல மலை போல குவிந்திடும். அண்ணா கர்ணா, இந்த தர்மத்தை நீ செய்யக்கூடியவன் நீ ஒருவனதான். நீ ஒருவனதான். ஏன் தர்மம் என்பது என்ன தெரியுமா? என்ன? நீ ஒரு 10 ரூபாய், நீ ஒரு 10 ரூபாய், அவர் 10 ரூபாய், தர்மம் கிடையாது. கிடையாது. ஆனா பணம் இவருடைய இது. இந்த காலத்துல பணம் எல்லாரும் எவ்வளவுட்டையும் கிடையாது. கிடையாது. எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு. பணம் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நல்ல கூலி சம்பாதிக்கிற கூலிக்காரன் கூட. ஆமா அப்படி இருந்தால் என்ன இருந்தால் கொடுக்க முடியும்? என்ன இருந்தால் கொடுக்க முடியும்? பணம் 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 1 லட்சம் கொடுத்துருவியா? கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க. கொடுக்க முடியாது. முடியாது. கொடுப்பதற்கு மனம் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். கொடுக்க முடியும். ஆனா அது என்கிட்ட இருந்துச்சு. ஆமா யாருகிட்ட? கர்ணகிட்ட இருந்து. கர்ணகிட்ட இருந்துச்சு. ஆமா அர்ஜுன கூட தான் பார்த்தான். ஆமா கர்ணன் தான் கொடுப்பானா? அதானே. நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு சவால் விட்டான். ஆமா பார்த்தார்கள் கர்ணனை விட நான் கொடுக்கறேன்னு சொன்னானே இந்த சபையில. பார்த்தவுடனே எல்லாரும் அர்ஜுனா கர்ணன் தான் மனம் இருக்கக்கூடியவன், மற்றவன் எவனுக்கு அந்த கரு கிடையாது. கிடையாது. அவன் தான் கையில் எவனுக்கு தர்மத்தை கொடுக்கக்கூடியவன் அள்ளி அள்ளி அப்படி என்று சொன்ன உடனே நான் கொடுப்பேன் என்று தெரிவித்தான். அப்பதான் துரியோதனை பார்த்து மலை போல குவித்தான். கொடுத்துட்டு சூரிய முளைச்சு முளைச்சு அஸ்தமாவதற்கு முன்பது ஒரு நாள், ஒரு நாள் இந்த ஒரு நாள்ல இந்த பொருளை பூரா கொடுறான்னு சொன்னான். சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பொழுது இருக்குது. ஆமா கர்ணனை கூப்பிடுற மாதிரியா என்ன அழைத்தார்கள்? கர்ணா கர்ணா இந்த தர்மத்துக்கு நீதான். ஆமா நிகரானவன் அர்ஜுனனுடைய சபரம் எடுத்தான். அவனால முடியல. முடியவில்லை. ஆகனா இப்ப இருப்பது ஒரு மாறுதான் ஒரு மாறுதான் போயிடு. ஆனா நீ என்ன சொல்ற கர்ணா? ஒரு நாளில் இதை கொடுக்கணும். உனக்கு இருப்பதே ஒரு மாறுபொழுதுதான் என்ன கேட்டாங்க? கேட்டாங்க. நான் சொன்னேன் ஐயா
நீங்கள் உன்னுடைய வார்த்தை தட்டப் போவது கிடையாது கிடையாது நான் கேட்பது ஒரு மாறு பொழுது அல்ல ஆமா ஒரு ஜான் பொழுது அல்ல ஆமா கடுகளவு பொழுது இருந்தால் எனக்கு போரும் அப்படி கேட்ட உடனே ஆமா ஊர் மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு தண்டரா போட சொன்னேன் ஆஹா போட்ட உடனே எல்லாம் போய் உங்க இஷ்டம் போல கொள்ள விட்டேன் பெரிய பெரிய மீனந்தகம் தன்மை போல நான் சொன்ன உடனே அவரவர்கள் இஷ்டம் போல நாலு தீக்காய் எடுத்துக் கொண்டார்கள் சில நொடிகள் ஆகிவிட்டது அப்பொழுது யாருக்கு அந்த மனம் இருந்தது கர்ணனுக்கு தான் கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் என் தம்பி துரியோதனன் அந்த தேசத்தை கொடுத்து கொடுத்து மணிமுடி சுட்டி பட்டம் சுட்டி ஆமா இதுவரையிலும் என்கிட்ட கொடுத்திருக்கிற பொருளை தர்மம் செய்து கொண்டு வருவேன் எப்படி தெரியுமா எப்படி கண்டிப்பா உடனே இல்ல நாடகெல்லாம் ஒரு மனிதரை கேட்க வேண்டும் என்றால் எப்படி கேட்கணும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு 16 ஆமா என்னைக்கு இன்றைக்கு 16 இன்றைக்கு 16 ஆமா நாளை வெடித்தால் 17 ஆனா என் தம்பி அரவக்குடியோ துரியோதன எதற்காக என்ன அழைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆகையினால் ஓடி ஓடி சென்று என் தம்பி துரியோதன இடத்துல உன் அண்ணன் கர்ணன் இருக்கிறார் அண்ணா வாங்கிய கர்ணமகாராஜன் எடுத்தனே வந்து விட்டாரா வந்து விட்டாரா ஆகட்டும் ஆகட்டும் அண்ணா இன்னொரு விளக்கம்
துரியோதன நட எப்படி தெரியுமா? எப்படியா? ஓய் துரியோதன நட பார்த்தா சபையே நடுங்கும். நடுங்கும். வீர நடை போல இப்படி பார்ப்பார். ஆமா வீரத்தோடு நரம்புகள் அத்தனையும் வேலை செய்யும். ஆனா என் தம்பி துரியோதன முகத்தை பார்த்தால் அவன் கைகளை பார்த்தால் கால்களை பார்த்தால் நடுக்கம் கொண்டு முகத்தை பார்த்தால் சுருக்கம் கொண்டு தலை வணங்கி வாடி ஒரு போல தெரிகிறது. கண்டிப்பாங்க ஒரு சந்தேகம் எனக்கு. எப்படி அண்ணா? தம்பி துரியோதனா அண்ணா கேட்கலாமா? நடுக்கும் அப்படின்னு கேக்குறேன்.
இரவினில் தனியாக வந்து இருவரை உயிர வாங்குவோம் போல தோணுகின்றது. தம்பி தெரியாதுன்னு சேர்த்தா சொல்ற, இந்த இரவுல இருப்பதோ நீ நானும் அப்ப அவன் சொல்றத பார்த்தா இவனையும் சொல்லிடுவான் கூட என்னையும் சொல்றான். என்ன சொல்லலாமா சொல்லலாமா? யாரு சொன்ன? மாலாஜி கண்ணன். நிறைய குற்றம் சொல்லலாம், சபையில் வேண்டாம். ஏன் எதற்காக தெரியுமா? இன்றைய தினத்திலே இந்த நாடகம் நடத்தி இருக்கிறோம். நமக்காக ஒத்துழைப்பு செய்து இந்த நாடகத்தை நிறைய வெளிப்படுத்தணும் நிறைய படுத்திருக்கிறார்கள். இந்த வேதாஸ் வேதா டிவி கார் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஆமா, இந்த வேதா டிவில எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்னைக்கும் பார்க்கலாம் இதை. சரி, ஒரு மாசத்துல நாலு முறை போடுறாங்க. ஆமா ஆமா, இந்த நாடகத்தை நாம இந்த ஊர்ல நடிச்ச நாடகத்தை வேதா டிவில நாளை வெளியீடு. நாளைக்கு வந்துடும், நாளை விட்டு நாளைக்கே வெளியீடு. அவர் நாளைக்கே சொல்றாரு. இருந்தாலும் அன்னவர் வேதா டிவி காருக்கு நம்மளுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு கோடி வணக்கத்துக்கு மேலான வணக்கம் கொடுக்கணும். இன்னைக்கு ஏகப்பட்ட விளம்பரம், டிவியினுடைய விளம்பரம். இன்னைக்கு வேதா டிவி கார் வந்து நம்மள எடுத்துருக்காங்க. தம்பி துரியோதரன், கண்ணனை விடுறா, கண்ணனை விடு, வேற யாருக்காவது பயந்து இருக்கிறியா சொல்லு. என்னது
அரோம் என்றது பாம்பு பாம்புங்க விடுவனா விடவே கூடாது என் கையில இருக்கிறது சாதாரணமா இருந்தா அதானே ஏய் இப்ப ஒரு பாம்பை விட்டு பாரு மொத்த பேரும் ஏஞ்சிக்குவாங்க கண்டிப்பா மணிமுடி சொட்டணும் பதினேழு நாளைக்கு வெற்றி பெற்று உனக்கு மணிமுடி சுட்ட வேணும் என்றால் எல்லாத்தையும் விடு கைத்தாமலை கொடுத்துரு அனுப்புவே நானும் இந்த பதினாறு நாளா ஆமா ஒரு ஒரு ஆளா என் தம்பி அனுப்பியிருக்கிறான் கண்டிப்பா நான் என்ன நினைச்சேன் தெரியுமா நமக்கு கொடுப்பானா ஒரு நாள் ஒரு ராவ் ஒரு ஒரு அரை மணி நேரம் போய் வான்னு வார்த்தை வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு நாளா எதிர்பார்த்தது எனக்கு கிடைத்து விட்டது இன்னைக்குதான் தம்பி துரியோதனம் கொடுத்தால் அது சீக்கிரம் நான் செத்து விட்டு வருவேன் அண்ணா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் வாஸ்தவம் பாரு தம்பி துரியோதனா இன்றைய தினத்திலே பதினேழாம் உத்திரங்கத்திலே உனக்கே திடம் பெற்று வருகிறேன் என்று தெரிவிக்கின்றாயே அண்ணா அண்ணா நான் சமுதாய யுத்தத்துக்கு செல்லுகின்றேன் கைத்தாம்பலம் கொடு கைத்தாம்பலம் கொடு அப்படின்னு கேக்குறீங்க யாருடைய தெய்வினால போற ஓ அதான தாம்பலம் குடுக்க இந்த ஆளு வச்சு போனா நடக்குமா கண்டிப்பா நடக்காது 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 முத முத நீ சொல்ல தம்பி துரியோதனா யாரோட தகிரியத்துல நீ போற அப்படின்னு கேக்குற சொல்லுங்க உதவியால தம்பி துரியோதனன் அமர் செய்ய சொன்னீங்க ஆண்டவன் யாரு ஆண்டவன் என்றால் நீ யார நினைச்சுங்கிற அந்த மாலைய கண்ணன் தான் ஓஹோ நமக்கு எதிரிதான் கண்ணன் அண்ணவன் பெயரை சொல்லி தமராய் ஒத்து செல்வது உண்மையா இருந்தா சண்டி ஒண்ணு வேணா போன அப்படின்னு சொல்றேன் அவங்க ஆட்டம் அந்த கண்ணனுடைய தயவர கண்டிய வேணாம் அப்படின்ற ஆமா ஆண்டவன்னா மாலாகி கண்ணம் மட்டும் ஆண்டவன் மாலாகி கண்ணம் பேரே நான் வாய் திறந்து சொல்லலையே எந்த ஆண்டவன் ஆண்டவன் உதவியாளன்னு சொன்னேன் ஆனா இருப்பது மாலாகிய கண்ணன் ஆண்டவன் இல்லன்னு சொல்ல அவன் பேரையும் சொல்லவில்லை அதோ பழனியில் அமர்ந்து இருக்கின்றான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஆண்டவன் முருகர் ஆண்டவன் அவன் பேரையும் சொல்லல சரி கைலாயமே கோயிலாக விட்டு இருக்கிற முக்கந்தாராகிய பரம கடவுள் ஈஸ்வர ஆண்டவன் அவன் பேரையும் நான் சொல்லல மூவர் பேரையுமே சொல்ல கிடையாது ஆனால் நான் சொன்னது என்ன தெரியுமா இந்த ஆண்டவன் நான் சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்குது பார் இந்த பஞ்சபூதங்கள் அடங்கி கொண்டிருக்கிறது இந்த மார்புக்குள்ள நான் சுவாசிக்கக்கூடிய காற்றாகப்பட்டது என் உடலை விட்டு பிரியாமல் இருந்தால் இந்த தகிரத்துல மனது தகிரத்துல உனக்கு பதினேழு வெற்றி அதனால எவன் பேரும் வேண்டாம் போவாய்